ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வாட்டி நான் வந்து தைரியமாக வெல்கம் பேக் டு மை சேனல் சொல்லலாம், ஏன்னா இது என்னோடய செகண்ட் வீடியோ செல்ஃப் அப்ரிசியேஷன். ஸோ எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா வந்து நான் வந்து செகண்ட் வீடியோ அளவுக்கு வந்துட்டேனே. நான் லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தேன், நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஐ வாஸ் நாட் ஏபிள் டு டூ இட். என்னோடய என்ன பிரச்சனைன்னு தெரியல, பட் நான் வந்து இப்போ வந்து என்னோடய எல்லா கன்ஃபியூஷனையும் என்னோடய இன்செக்யூரிட்டிஸும் வந்து ஓவர் கம் பண்ணி செகண்ட் வீடியோக்குள்ளே வந்துட்டேன். நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அண்ட் ஐம் வெரி 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 தேங்க்ஃபுல் டு பீப்புள் ஹூ சப்போர்ட்டட் மீ. என்னோடய லாஸ்ட் வீடியோ வந்து த்ரூ அவுட்டாக பார்த்து அதில் வந்து இது நல்லா இருக்குது, இது இன்னும் நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை சொன்ன ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப நன்றி. என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு நன்றி, லைக் பண்ணவங்களுக்கு நன்றி, அண்ட் எனக்கு வந்து ஒப்பீனியன்ஸ் கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோக்கு அப்புறம் வந்து நான் வந்து ஒரு 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 விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டேன், கற்றுக்கிட்டேன், புரிஞ்சுக்கிட்டேன் இப்படி வேணால் சொல்லலாம். என்னென்னா லைஃப்பில் யாருமே வந்து நம்மக்கிட்ட வந்து டைரெக்டாக வந்து எனக்கு ஒன்று பிடிக்காது, எனக்கு ஒன்று பிடிக்கல அப்படின்னு வந்து யாருமே வந்து சொல்ல மாட்டாங்க. பட் மறைமுகமாக நமக்கு பிடிக்காதவங்க இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க, அது மறைமுகமாக நம்மளுக்கு காமிச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க. என்னன்னா இது வரைக்கும் நான் டைரெக்டாக வந்து யாருமே என்கிட்ட பிடிக்காதுன்னு சொன்னதில்லைன்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ, எனக்கு ஃபேஸ்புக்கில் தெரியல, பட் இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ வந்துட்டு டிஸ்லைக்ன்ற ஆப்ஷனே இல்லை, சாரி டிஸ்லைக்ன்ற ஆப்ஷனே இல்லை. ஸோ அதை நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. ஸோ எனக்கு வந்து ஒரு நடுவில் ஒரு டூ டேஸ் பேக் வந்து ஒரு வீடியோ இல்லை ரெண்டு வீடியோவுக்கு வந்து டிஸ்லைக் வந்திருந்தது ஷார்ட்ஸில். ஸோ எனக்கு அதை பார்த்தோன்னே ஷாக்காக இருந்தது, ஏன்னா ஒருத்தங்க இதெல்லாம் பண்ணுவாங்களா? ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம் வேறு வீடியோவுக்கு டிஸ்லைக், பட் நம்ம அதை அனுபவிச்சதில்ல, முதல் தடவையாக நான் வந்து அதை அனுபவித்தேன். ஸோ ஒருத்தங்க வந்து பார்த்துட்டு இப்போ இது எனக்கு பிடிக்கல, இதை நான் அக்னோர் பண்ணுறேன்னு விடாமல் அதை வந்து டிஸ்லைக் பண்ணிட்டு போகிறாங்களே, ஸோ அப்படிப்பட்ட ஆட்களும் இருக்காங்க அப்படின்றது நமக்கு நடக்கும்போது தான் வந்து புரியுது. பட் வந்து நான் அதை பழகிட்டேன், அண்டு இதுக்கு மேலே இன்னும் இந்த மாதிரி நிறைய வரப்போகுது அப்படின்றதையும் வந்து நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன். நம்மளோட லைஃப்பில் வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு லேர்னிங் தான், புது விஷயங்களை கற்றுக்குறோம். நெகட்டிவிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்றத வந்து நம்ம கண்டிப்பாக கற்றுக்கணும். எனக்கு இந்த தருணத்தில் வந்து முன்னாடியே ஓரளவுக்கு தெரியும், பட் இந்த தருணத்தில் ஐ மீன் இந்த யூடியூப்க்கு அப்புறம் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஐ ஆம் வெரி ஹாப்பி அபவுட் இட். ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, ஸோ அமேசான் ஹால்னு பார்த்துருப்பீங்க. நம்ம ஏன் வந்து ஃபுல்லாக அமேசான் என்ன ஹால் அப்படின்னு போடலன்னு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பிக்சர்ஸில் கொடுத்துருந்தேன், அதனால் நான் போடலன்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த ஃபாண்ட்டில் வந்து ஹோம் டெக்கார் ஹால் அப்படின்னு போட்டோன்னா வந்து நல்லா இல்லை, அதனால் நான் அமேசான் ஹால்னு சிம்பிளாக போட்டுவிட்டு நம்ம அப்புறமா ஹெட்டிங் ஹெட்லைனில் போட்டுக்கலாம் அப்படின்னு டிஸ்கிரிப்ஷன் டைட்டில் இருக்கு இல்லையா, அதில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். நம்ம வந்து இன்னைக்கு வந்து அமேசான் ஹோம் டெக்கோர் ஹால் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் தம்ப்நெயிலே சில பிக்சர்ஸ் பார்த்துருப்பீங்க, அதுவும் அதோட இன்னும் சில பொருட்களும் இருக்குது. ஸோ உங்களுக்காக அதை நான் வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன், ஏன்னா வந்துட்டு நான் அதை வாங்கும் போது கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருந்தது, இது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்னு, குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு டவுட்டும் வரக்கூடாது. நீங்கள் வந்து தைரியமாக ஓகே நான் கீழே லிங்க் எப்படின்னு கொடுக்க போகிறேன், ஸோ லிங்க்குள்ளே போய் நீங்கள் டைரெக்டாக வாங்கிக்கலாம். உங்கள் வேலையை ஈஸி ஆக்கிறதுக்காக இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ள நம்ம போகலாம். நம்ம ஃபஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டபுள் கிங் பெட்ஷீட், இதோட ரெண்டு பில்லோ கவரும் கொடுத்துருக்காங்க. இது வந்து மைக்ரோ ஃபைபர் மெட்டீரியல், அண்ட் வந்து இதோட ஸ்பெஷல் ஃபீச்சர் பார்த்திங்கன்னா இட் இஸ் ஆக்சுவலி ப்ரீத்தபிள். நம்ம வந்து ஐவரி கலர் சூஸ் பண்ணியிருந்தோம், ஸோ இந்த ஐவரி பிளெயின் கலரை வந்து ஹைலைட் பண்ணுறதுக்காக விவ் பாட் செட் ஆஃப் ஃபைவ் டிசைனர் டெக்கரேட்டிவ் த்ரோ குஷன் கவர்ஸ். இது வந்து 16x16 inches, அண்ட் இது வந்து பாலியஸ்டர் அண்ட் பாலியஸ்டர் பிளண்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இதோட ஃபில்லர்ஸும் வந்து அமேசானில் தான் வாங்கியிருக்கோம், அது வந்துட்டு ப்ரீமியம் மைக்ரோ ஃபைபர் சிலிக்கனைஸ் குஷன் ஃபில்லர்ஸ், அதுவும் செட் ஆஃப் ஃபைவ் தான் ஆப்வியஸாக வாங்கியிருக்கோம். இட் இஸ் ஆல்சோ சாஃப்ட் அண்ட் நல்ல ஃபர்மாகவும் இருக்குது, நம்மளுக்கு வந்து நல்ல இது தலை ரொம்ப அமுங்கியும் போல்.
ஸோ நம்ம அடுத்து என்ன வாங்கியிருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த ஜூட் ரக் வாங்கியிருக்கோம். ஸோ நம்ம இந்த இதோட கலர் வந்துட்டு பேஜ் அண்ட் சைஸ் வந்துட்டு 3 feet அண்ட் ஆப்வியஸாக மெட்டீரியல் வந்து ஜூட் தான் அண்ட் இது வந்து ரவுண்ட் ஷேப்பில் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குது. கேமராவில் கொஞ்சம் டல்லாக தெரியுது பட் ஆக்சுவலாக நேரில் பார்த்தீங்கன்னா இன்னும் அழகாக இருக்குது அண்டு நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுனா லைட்டாக சுருக்கம் இருக்குது மற்றபடி நல்லாவே இருக்குது. அடுத்து நம்ம வாங்கின பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்ரேம் வால் ஹேங்கிங். ஸோ இது வந்து ஆப்வியஸாக வால் மவுண்ட் பண்ணலாம் அண்ட் இது வந்து மெட்டீரியல் என்னென்னா மேக்ரேம் காட்டன் கார்டில் பண்ணியிருக்காங்க. அந்த ஷெல்ஃப் வந்து வுட்டில் இருக்குது. ஸோ அந்த ஷெல்ஃபில் வைக்கிறதுக்கு நம்ம வந்துட்டு ஹார்ட் ஹோம் ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் அதுலேருந்து பிளாஸ்டிக் பாட் வாங்கியிருக்கோம். அதுவுமே ரொம்ப நல்லா இருக்குது. நேச்சுரலாக ஒரு ஒரு ஃபீல் அழகான ஃபீல் கொடுக்குது நமக்கு. இந்த வால் ஹேங்கிங் கிட்டேயும் அண்ட் பெட்டுக்கு மேலேயும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அந்த டெக்ஸ்டர்ட் பேனல் பெயிண்டிங்கு. நம்ம வந்து 2 sets வாங்கியிருந்தோம். ஒரு செட்டில் 3 வந்துச்சு அண்ட் ஈச் வந்து 12x27 inches அண்ட் இதோட மெட்டீரியல் வந்து சிந்தட்டிக்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக கார்ட்போர்ட் மாதிரி இருக்குது, பின்னாடி வந்து டபுள் டேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ யாராவது ஆணி அடிக்க வேணாம் யோசிச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாகவும் ரொம்ப நீட்டாகவும் இருக்குது. நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா 3D ஃபோம் பிரிக் வால் ஸ்டிக்கர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலி இந்த செல்ஃப் டேஸர். ஸோ நம்மளே பீல் பண்ணி நம்மளே ஸ்டிக் பண்ணிக்கலாம். இதுக்கு ஸ்டிக்கிங்காக கொடுத்துருக்க அந்த கம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ உங்கள் கை உங்கள் ஃப்ளோரெல்லாம் கொஞ்சம் பார்த்து பத்திரமாக ஹேண்டில் பண்ணுங்கள். இது என்ன மெட்டீரியல்னால் பாலியெத்திலின் ஃபோம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 70x77 cm. இதோட திக்னஸ் என்னென்னா 8mm. இது வந்து நம்ம வந்து நம்ம ரூம்காக வந்து செட் ஆஃப் 10 வாங்கியிருந்தோம். இன்னும் ஃபுல்லாக ஓட்டலை. ஸோ அதனால உங்களுக்கு குட்டியாக காமிக்கிறேன். பட் ரொம்ப அழகாகவும் நீட்டாகவும் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹோம் சென்டரோட மிமோசா ஸ்டோரேஜ் கிளாஸ் ஜார்ஸ். இது ஆக்சுவலாக செட் ஆஃப் 6 pieces. நான் வந்து உங்களுக்கு ஒன்று தான் காட்டுறேன். இதோட கெப்பாசிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா 250 ml. இது வரும்போது ரொம்ப நீட்லி பேக்டாக வந்தது. பார்க்கவும் ரொம்ப அழகாகவும் காம்பேக்டாகவும் இருக்குது. நெக்ஸ்ட் இது வந்துட்டு குஷன் விலா சாஃப்ட் லக்ஸுரி ஃபோக்ஸ் ஃபர் குஷன் கவர். இதோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 12x12 inches. இது ஆக்சுவலாக நம்ம ஒன்றே ஒன்று தான் வாங்கியிருக்கோம். இதோட மெட்டீரியல் வந்து ஃபர்ல பண்ணியிருக்கு. ஸோ பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இதுக்கு ஆக்சுவலாக ஜிப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் குஷன் வேணும்னா வச்சுக்கலாம். பட் நான் குஷன் அதை வைக்கணும் அப்படின்னு சொல்லி வாங்கலை. இந்த மாதிரி ஏதாவது ப்ராடக்ட் வைக்கிறோம் அதை வந்து வீடியோ எடுக்கிறோம்னா அழகாக இருக்கும் தான் வாங்கினேன். இதில் வந்து அந்த கிராஸ் மாதிரி வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு ஒரு விஷயம் அது வந்து நம்ம வந்து அதையும் அமேசானில் தான் வாங்கினோம். அதுவும் வந்து செட் ஆஃப் 4 fake plants வந்து வாங்கிடணும். ரெண்டு இடத்துல நான் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்கேன். ஸோ இது ரொம்ப க்யூட்டாக மினிமலிஸ்டிக்காக இருக்குது. ஸோ யாராவது ஒரு சின்ன ரூமில் தான் இருக்கோம்னா கூட நம்ம வீடை ரூமை வந்து அழகாக வச்சுக்கணும்னா இந்த மாதிரி விஷயங்கள் வாங்கி அதை அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எல்லோரும் வந்து எல்லா ப்ராடக்ட்ஸும் எல்லா ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில்ஸும் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்ட்ஸ் ஏதாச்சும் பிடிச்சிருந்ததுன்னு நினச்சிங்கன்னா வந்து கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கில் போய் வாங்கிக்கோங்க. என்ன கேட்டிங்கன்னா எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்துட்டு நல்லா தான் இருந்தது. எதுவுமே வந்து ரொம்ப மோசமாகவோ இல்லை ரிட்டர்ன் பண்ணுற அளவுக்கு எதுவுமே இல்லை. எல்லாமே ஓரளவுக்கு வந்து நல்லா தான் இருந்தது. கண்டிப்பாக வீட்டில் வந்து அழகு சேர்க்குது. வீட்டுக்கு வரவங்க யாராவது பார்த்தாங்கன்னா ஓகே இது நல்லா இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு கண்டிப்பாக வந்து அழகு சேர்க்குது. ஸோ நீங்கள் வந்து உள்ள லிங்க்குள்ளே போயிட்டு அங்கே இருக்க ரிவ்யூவும் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ வந்து உங்களுக்கு அப்பயும் ஓகேன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு யூ கேன் கோ ஹெட் அண்ட் பை இட். ஓகே காய்ஸ், இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இன்றைக்கி இந்த வீடியோவை இந்த மொமெண்ட் இந்த கிளிப் வரைக்கும் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. உங்கள் எல்லாருக்காகவும் வந்து நான் கண்டிப்பாக வந்து டிஃப்ரெண்ட்டான வீடியோஸை வந்து கண்டிப்பாக நான் வந்து கொண்டு வரேன். நீங்கள் வந்து இப்போது புதுசாக பார்க்குற எல்லாருமே வந்து ப்ளீஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஒரு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக்கும் போட்டுருங்க. ஸோ ஏன்னா இது வந்து இதுதான் வந்து எங்களை வந்து மோட்டிவேட் பண்ணி இன்னும் நிறையா பண்ண வைக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, யோசிக்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே கே, ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நான் வந்து வேறு ஒரு ஒரு டாப்பிக்கோடு உங்கள் எல்லோரையும் வந்து சீக்கிரமாக மீட் பண்ணுறேன். அண்டில் தென் இட்ஸ் காயத்ரி சைனிங் ஆஃப். டாடா, பை பை.